ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மேட் மிஸ்ட்ரி. இது 2013 வருஷம் டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி. இந்த ஒரு நாள் சொன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? கிறிஸ்மஸ் அப்படின்றத ஞாபகம் வரும். எஸ், இந்த ஒரு கிறிஸ்மஸ் டேல பாத்தீங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்த 35 வயதான டெரின் ஸ்பைவி அப்படின்ற ஒரு தந்தை பாத்தீங்கன்னா தன்னோட 15 வயசு மகனான டிலன் சான்சஸ் அப்படின்றவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட வாங்கிட்டு போறாரு. இந்த ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட வாங்குறப்பே அவருக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு கிஃப்ட தன்னோட பையனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவன் உண்மையிலேயே வேற லெவல்ல ஹாப்பி ஆகும் அப்படின்றது. எஸ், அப்படிப்பட்ட அந்த ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு தான் இப்ப அவர் பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு போறாரு. அப்படி ஒரு வீட்டுக்கு போறப்ப அவரோட வருகைக்காக அவரோட பையனும் செம்ம எக்ஸைட்மெண்டோட காத்திருக்கான். ஏன்னா வருஷம் வருஷம் தன்னோட அப்பா எப்பனாலும் தனக்கு கிஃப்ட வாங்கிட்டு வருவார் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அதனாலேயே கதவை பார்த்த மாதிரி அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கப்ப கதவு ஓபன் ஆகுது, அவனோட தந்தையும் உள்ள வர்றாரு. அப்படி வர்றப்ப அவரோட கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்கதே அவன் நோட் பண்ணிடுறான். அதை நோட் பண்ண உடனே குட்டு 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 ஓடி போய் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறான். அப்படி வாங்கின உடனே அவரும் சிரிச்சுக்கிட்டேன், இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் உனக்கு வாங்கி கொடுக்குற கிஃப்ட் சாதாரண கிஃப்ட் கிடையாது, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட வாங்கி கொடுக்குறேன், இதை ஓபன் பண்ணி மட்டும் பாரு, பார்த்தா செம்மையா எக்ஸைட் ஆயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே செம்மையான எக்ஸைட்மெண்டோட அந்த கிஃப்ட் பாக்ஸ் பயங்கரமா ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணிட்டு அட்டையை பிரிச்சு பாக்குறப்ப உண்மையிலேயே அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவன் வேற லெவல்ல ஹாப்பி ஆகிறான். எஸ், அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அவர் என்ன வாங்கி வச்சிருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஸ்கூபா டேங்க், அந்த ஒரு டேங்க் தான் தன்னோட மகனுக்காக அவர் பிரசன்ட் பண்ணிருக்காரு. என்னடா ஒரு ஸ்கூபா டேங்குக்கு இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இது நம்மளுக்கு வேணா சாதாரணமா தெரியலாம், ஆனா தன்னோட மகனுக்கு ஸ்கூபா டைவிங் அப்படின்றதுல அளவுக்கு அதிகமான ஆசை இருக்குன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சனால தான் டேரின் ஸ்பைவி பதனா ஸ்கூபா டேங்க் தன்னோட மகனுக்காக பிரசன்ட் பண்ணிருக்காரு. அதுக்காக அவரோட மகனான சான்சஸ்க்கு மட்டும் தான் ஸ்கூபா டைவிங்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது, இவருக்குமே அதாவது டேரின் ஸ்பைவிக்குமே பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங்னா செம்மையான இன்ட்ரெஸ்ட். ஆனா என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனலான இல்லாட்டா எக்ஸ்பர்ட்டான ஸ்கூபா டைவர் அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இவருக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங்னா டைவ் பண்ணி போக தெரியும், அவ்வளவுதான். சோ அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் செலிப்ரேட் பண்ற விதமாவே முடியுது. அடுத்த நாள் காலையும் வருது, அதாவது கிறிஸ்மஸ் டேவும் வருது. அந்த ஒரு கிறிஸ்மஸ் டே அப்படின்றது நார்மலாவே செம்மையான ஒரு டே தான், செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டே தான். ஆனா அந்த ஒரு செலிப்ரேஷன் டேவை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரின் ஸ்பைவி திங்க் பண்றாரு. அப்படி திங்க் பண்றது மட்டும் இல்லாம தன்னோட மகன்கிட்ட போயிட்டு நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் இல்லையா ஸ்கூபா டேங்க், அந்த டேங்க் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்டவுடனே சந்தோஷம் செம்மையா எக்ஸைட்மெண்ட் ஆகி என்ன அப்படி சொல்றீங்க, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா, அப்ப இன்னைக்கு நம்ம டைவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படி கேட்டவுடனே டேரின் ஸ்பைவியும் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிலன் சான்சஸ் கூப்பிட்டு பக்கத்துல இருக்கிற லோக்கல் டைவிங் சென்டருக்கு போறாரு. ஆனா அப்படி போய் பாக்குறப்ப அந்த டைவிங் சென்டர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, ஜென்ரல் ஹாலிடே இல்லையா, அன்னைக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்களே, அன்னைக்கு போயிட்டு யாராச்சும் டைவிங் செட் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்களே, என்ன கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ அதனாலயே அந்த டைவிங் செட் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே டேரின் ஸ்பைவிக்கா இருந்தாலும் சரி சான்சஸ்க்கா இருந்தாலும் சரி செம்மையான ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஆனா என்னதான் இந்த ஒரு விஷயத்துல டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் ஆனாலும் இந்த ஒரு கிறிஸ்மஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு டேரின் ஸ்பைவி விடாக்குடியா இருக்காரு. சோ அதனாலயே நம்மளே ஏதாச்சும் ஒரு பிளேஸ கண்டுபிடிச்சு அங்க போய் டைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்சஸ் கூட்டிட்டு ஒரு பிளேஸ்க்கு டிராவல் பண்ணி போறாரு. சென்ட்ரல் புளோரிடால இருக்கிற இன்னொரு டைவிங் செட், இந்த ஒரு டைவிங் செட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா டைவ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம டேரின் ஸ்பைவிக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த ஒரு டைவிங் செட் பாத்தீங்கன்னா வருஷத்துல 365 நாளுமே 24/7 பாத்தீங்கன்னா எப்பயுமே திறந்ததா இருக்கும். சோ யார் வேணாலும் இங்க போயிட்டு டைவ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது டேரனுக்கு நல்லாவே தெரியுது. இந்த ஒரு டைவிங் செட் பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் ஏரியா தான் பாதுகாப்பாங்க. ஏன்னா இந்த டைவிங் செட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளதான் இருக்கவே செய்யுது. ஆனா இந்த டைவிங் செட் அடையிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸ்டார்டிங்ல ஸ்பைவியும் சான்சஸும் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிராஸ் பண்ணணும். அப்படி என்ட்ரன்ஸ் கிராஸ் பண்றப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட நாங்க இன்னைக்கு டைவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கணும். அப்படி கேட்டவொடனே இந்த செக்யூரிட்டினாலும் வெதர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காம உள்ள போய் டைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க டைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸை தாண்டி உள்ள காட்டுக்குள்ள டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி டிராவல் பண்ணி அந்த காட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய பாண்டை அவங்களால பார்க்க முடியும், அதாவது ஒரு மிகப்பெரிய குளத்தை அவங்களால பார்க்க முடியும். அந்த ஒரு குளம் தான் இவங்க அடைய வேண்டிய அந்த ஒரு டைவிங் சைட்டு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு டைவிங் சைட்டை ஃபைனலாக நம்ம டேரின் ஸ்பைவியும் சான்சஸும் ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி ரீச் பண்ணோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் செம்மையான ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய டக்கு டக்கு டக்குன்னு தான் போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டி போட்டு டைவிங் சூட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைவிங் சூட்ஸ் அந்த கியூப் ஆர் டேங்க் இருக்கும் அது எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டு செம்மையான குசியோட பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்குள்ள டைவ் பண்றதுக்கு முன்னாடி நடந்து போற அந்த மரப்பலகை பாதையில இவங்க ரெண்டு பேரும் இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா சைட்ல சில போர்ட்ஸும் வைக்கப்பட்டிருக்கு, அந்த போர்ட்ஸ்ல சில வேர்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அந்த வேர்ட்ஸை பார்க்குறப்ப நம்ம டைரன்ஸ் பைவிக்கு ஏதோ மனசுக்குள்ள உறுத்துற மாதிரியான சில சிக்னல்ஸ் எல்லாம் உருவாகுது. இருந்தாலும் இந்த ஒரு கிறிஸ்மஸ் டேவை தன்னோட மகனுக்கான பெஸ்ட் கிறிஸ்மஸ் டேவா மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே அவர் கூட்டம் இருக்காரு இல்லையா. ஸோ அதனாலேயே அந்த பழுகல் எழுதப்பட்டிருக்க எல்லாத்தையுமே ஓரம் தள்ளி வச்சு அதை கண்டுக்கிறாம தன்னோட மகனை முன்னாடி கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு போற அந்த ஒரு டைம்ல அந்த பழுகலை என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டான ஸ்கூபா டைவரா இல்ல அப்படின்னா இந்த பாண்டுக்குள்ள தயவு செஞ்சு டைவ் பண்ணாதீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ஒரு பழகை அந்த நடைபாதையில ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வைக்கப்படல, கிட்டத்தட்ட 3-4 இடத்துக்கு மேல வைக்கப்பட்டிருக்கு. அப்படி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பழகையுமே நம்ம டேரன்ஸ் பைவி பார்த்துட்டே தான் போறாரு, அதை கண்டுக்கிறாமவும் போறாரு. என்னடா ஒரு சாதாரண குளத்துக்கு
அதுக்கேண்டா இவ்வளவு டேஞ்சரான ஒரு பழையெல்லாம் வைக்கணும், அப்படின்னா அந்த குளத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு குளத்தை நம்ம வெளியில இருந்து வெறுங்கண்ணால பார்த்தா மட்டும்தான் இது ஒரு சாதாரண குளம் மாதிரி தெரியும். ஆனா இந்த ஒரு குளத்துக்கு அடிப்பாகத்துல, அதாவது அண்டர் வாட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான குகை இருக்கும். அந்த குகை சாதாரண குகை கிடையாது, அது ஒரு காம்ப்ளிகேட்டடான குகை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேரே ஈகிள்ஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஈகிள்ஸ் நெஸ்ட் அப்படின்றது சாதாரண குகை கிடையாது. எப்படி நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்ல மேல் நோக்கி ஏறுறது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ, அதே மாதிரி இந்த பாண்டு கடியில் இருக்கிற இந்த ஒரு ஈகிள்ஸ் நெஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு குகைக்குள்ள டிராவல் பண்றதுன்றது பயங்கர கஷ்டமான விஷயம், அதே நேரத்தில் கொடூரமான விஷயம் அப்படின்னு உலகத்தோட ஃபேமஸான எல்லா ஸ்கூபா டைவர்ஸுமே அடிச்சு சொல்லுவாங்களாம். அது மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸ்பர்ட்டான ஸ்கூபா டைவரா நீங்க இல்ல அப்படின்னா இந்த ஒரு குளத்துக்குள்ள போயிட்டு இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருந்து வெளியே வருதுன்றது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றதுனாலயே இது ஒரு டெட்லியஸ்டான குகை அப்படின்னு எக்ஸ்பர்ட்டான ஸ்கூபா டைவர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த நடைபாதையில எக்கச்சக்கமான இடத்துல திருப்பி 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 வார்னிங் சைன் போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த எல்லா வார்னிங் சைன் போர்ட்ஸையும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இப்ப நம்ம டேரன் ஸ்பைவி தன்னோட மகனான சான்சஸ் கூப்பிட்டு அந்த நடைபாதையோட விளிம்புல போய் நிக்கிறாரு. இப்படி டேரன் ஸ்பைவியும் டிலான் சான்சஸும் குதிக்க ரெடியா இருக்க இந்த ஒரு ஈகிள் நெஸ்ட் பத்தி உங்களுக்கு சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா இது தண்ணி கடியில் இருக்க ஒரு மரண குகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குளத்தோட அடிப்பகுதி அடைஞ்சோம் அப்படின்னா ஒரு நேச்சரான நேர ஹோல் இருக்கும். அந்த ஹோல் பாத்தீங்கன்னா டனல் மாதிரி செங்குத்தா கீழே இறங்கும். அப்படி இறங்குற அந்த ஒரு டனல் பாத்தீங்கன்னா வெளிச்சம் கம்ப்ளீட்டா மறைஞ்சு கருங்கும்னு இருட்டாகும் பாத்தீங்களா, அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா தான் கீழே இறங்கும். ஆனா ஒன்ஸ் சன்லைட் டிசப்பியர் ஆகி டார்க் ஆகும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நேரோ டனல் பிரிஞ்சு பயங்கர பிராடரான பிளேஸா மாறும். அந்த ஒரு பிளேஸ்க்கு பால் ரூம் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. அந்த பால் ரூம்குள்ள நம்ம என்ட்ரு ஆகுறப்ப அதை சுத்தி இருக்கிற எல்லா இடமும் கருங்கும்னு இருட்டா தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பால் ரூம்ல நம்ம கையில வச்சிருக்க பிளாஷ் லைட்டை வச்சு சுத்தி முத்தி அடிச்சு பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இருட்டா தான் இருக்குமே தவிர பக்கத்துல எங்கனையுமே சுவர் இருக்கிறதுக்கான அறிகுறியே இருக்காது. இருந்தாலும் கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130 அடி ஆழம் வரைக்கும் கீழே போய்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் 130 அடி ஆழத்தை அடைஞ்சோடனே பால் ரூமோட தரைப்பாவமும் வந்துடும். அந்த ஒரு தண்ணிக்குள்ள இருக்க 130 அடி ஆழம் தரைப்பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா வினோதமான சைன் போர்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சைன் போர்ட்ஸ்ல எமனோட சிம்பல் பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் கிடையாது, இதுதான் உங்களுடைய எண்டிங் பாயிண்ட். இதுக்கு மேல நீங்க டைவ் பண்ணி போறது உங்களுக்கு சேஃப் கிடையாது. இதுக்கு மேல நீங்க போய் பார்த்தாலும் இருட்டை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர அதை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது. சோ பெட்டர் திரும்பி போயிருங்க, இல்ல நான் இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவ் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய சாவை நீங்களே தேடி போறதுக்கான அறிகுறிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைன் போர்டுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். சோ இந்த ஒரு சைன் போர்டை பார்த்தோன்னே மேக்ஸிமம் எல்லாருமே திரும்பி போயிருவாங்க. சப்போஸ் என்னெல்லாம் திரும்பி போக முடியாது, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க. அதுதான் இந்த குகை ரெண்டா பிரிஞ்சு போறது. அப்படி பிரிஞ்சு போற ரெண்டு பகுதியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா கீழே போய்கிட்டே இருக்கும். ரொம்ப ஆழமா போறதோட மட்டும் இல்லாம ரொம்ப குறுகலாவும் போயிட்டே இருக்கும். அதாவது நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க, தண்ணிக்கு கீழே 120 அடி ஆழத்துல ஒரு குகை ரெண்டா பிரியுது. அப்படி பிரிஞ்ச ரெண்டு குகையும் மிகவும் ஆழமாகவும் மிகவும் குறுகலாவும் கீழே போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த குகை எப்படி இருக்கும், வேற லெவல்ல அள்ளுற மாதிரி இருக்கும்ல. அப்படித்தான் ரெண்டா பிரிஞ்ச இந்த ரெண்டு குகையும் 300 அடி ஆழம் வரைக்கும் போய் இந்த குகை எண்ட் பாயிண்ட் அடையுது. சோ வார்னிங் சைன் போர்டுக்கு அப்புறம் நான் அந்த குகையை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே தீர்வேன் அடம்பிடிக்கிறவங்க இந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா இப்படி பாக்குற வரைக்கும் கூட ஓகே தான், இப்படி பார்த்தவங்க திரும்பியும் குளத்தோட மேல்பகுதிக்கு வரணும் இல்லையா, அங்கதான் ஒரு மிகப்பெரிய டேஞ்சரே இருக்கு. ஏன்னா இந்த குகையோட ஓபனிங் என்ன சொல்லியிருந்தோம், ஒரே ஒரு நேர ஹோல் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அந்த ஒரு ஹோலும் ஒரு மிகப்பெரிய பால் ரூம் அப்படின்ற ஒண்ணுலதான் ஓபன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த ஒரு பால் ரூம்ல இருக்க இந்த ஒரு எக்ஸிட் டனலை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் ஈவன் இந்த குகையை பலமுறை எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்பர்ட் டைவர்ஸ் கூட உள்ள போயிட்டு வெளியில வரப்ப அந்த எக்ஸிட் டனலை கண்டுபிடிக்க பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காங்களாம். இதுக்கெல்லாம் மேல அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான், ஒன்ஸ் இந்த குகைக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த டனலை தாண்டி பால் ரூம்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கைட்லைனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல கைட்லைனை மறந்து சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அது உங்களுடைய இறப்புக்கே காரணமா அமைஞ்சிருந்து சொல்லிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொன்னா இந்த குகைக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வெளியில வரப்ப இந்த குகைக்கு போறதுக்குரிய ஒரே வழியை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வைக்கோல் போருக்குள்ள ஒரு சின்ன குண்டுசியை போட்டுட்டு தேனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சோ அப்படிப்பட்ட இந்த எக்ஸிட் டனல கண்டுபிடிச்சு நீங்க வெளியில வரதுக்குள்ள இறந்தே போயிருவீங்க இல்லையா, அதனாலதான் இந்த குகையவே டேஞ்சரஸான குகை அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட டேஞ்சரஸான இந்த ஒரு குகையை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இப்ப இந்த குளத்துக்கு வெளியில டேரன் ஸ்பைவியும் அவரோட மகனான டிலான் சான்சஸும் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி குதிக்கிறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கிறப்ப நம்ம டேரன் ஸ்பைவி இருக்கிற பாத்தீங்கன்னா அவர் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அப்படி கால் பண்ற அவரு, நாங்க நீங்க டேவா ஸ்பெஷல் டேவா மாதிரிதான் ஈகிள்ஸ் நெஸ்ட் இருக்கிற பாண்டுக்கு குதிக்கிறதுக்கு வந்திருக்கோம். சோ இப்ப நாங்க குதிச்சு உள்ள போய் டைவர் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சா வெளியே வருவோம். அப்படி வெளியே வர்ற வரைக்கும் நீ எங்களுக்கு கால் பண்ணவே பண்ணாத, ஒன்ஸ் நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நானே உனக்கு கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு தான் போன ஒரு கவர்ல போட்டு அவர் நிக்கிற அந்த ஒரு உடன் போர்டுலயே வச்சுட்டு என்ன மகனை குதிச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு சான்சஸ்ட கேக்குறாரு. அப்படி கேட்ட உடனே சான்சஸும் டாடி இன்னும் டாடி இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள குதிப்போம் சொல்லிட்டு சரட்டும் உள்ள குதிக்கிறான். அவன் குதிச்ச உடனே அவனுக்கு பின்னாடியே ஸ்பைபியும் பயங்கர ஃபாஸ்டா உள்ள குதிச்சு அந்த பாண்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி குதிச்சு உள்ள போறப்ப டேரன் ஸ்பைவியூ பாத்தீங்கன்னா சான்செஸ்ட நம்ம நீந்த வேண்டிய இடம் இது கிடையாது, நம்ம டைவ் பண்ணி உள்ள போக வேண்டிய இடம் இதோட அடிப்பாகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனான சான்செஸ் ஸ்பைவியூ பாத்தீங்கன்னா அந்த குளத்தோட அடிப்பாகத்துக்கு கூட்டு போய் அந்த குறுகலான டனல் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள கூட்டு போறாரு. அப்படி கூப்பிட்டு அடிப்பாகத்துக்கு உள்ள போக போக பாத்தீங்கன்னா வெளியில இருந்து தெரிஞ்சிட்டு இருந்த அந்த சூரிய வெளிச்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு கம்ப்ளீட்டா டார்க்னஸா மாறுது. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, திக் திக் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இவங்க அந்த பாண்டுக்குள்ள குதிச்சு ரொம்ப நேரம் ஆயிருது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஈவினிங் 6:00 மேல ஆயிருது. அப்படி 6:00 தன்னோட கணவன் இருந்து எந்த விதமான போன் காலும் வரல அப்படின்றது தெரிஞ்ச உடனே டேரன்ஸ் பையோட ஒய்ஃபுக்குனால ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. சோ உடனே இந்த ஒரு விஷயத்தை போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த செகண்டே டேரன்ஸ் பையோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அவங்களோட கார் எடுத்துட்டு பயங்கர ஃபாஸ்டா தன்னோட கணவரும் மகனும் போன அந்த ஒரு பாண்டுக்கு போறாங்க. அப்படி போறப்பயே அந்த பாண்டுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே டேரன்ஸ் பையும் சாஞ்சஸன் நிப்பாட்டின அவங்களோட கார் அந்த இடத்துல நிக்குது. அப்படி நிக்கிற அந்த ஒரு காருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருந்த டிரெஸ் எல்லாமே இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது தன்னோட கணவனும் மகனும் இன்னமும் இங்கிருந்து கிளம்பவே இல்ல, இன்னமும் உள்ள டைவிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. சோ அது தெரிஞ்ச உடனே பயங்கர ஃபாஸ்ட் அந்த பாண்டை நோக்கி ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்பே பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்தை போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்களே. சோ அதனாலே போலீஸ் உங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்து டேரன் ஸ்பைவியும் சாஞ்சஸையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி தேடிட்டு இருக்கப்ப இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாண்டை நோக்கி முன்னோக்கி போறாங்க. அப்படி போறப்ப அவங்களோட கண்கள்லயும் அந்த பலகை நடைபாதைக்கு சைட்ல வைக்கப்பட்டிருக்கிற சில சைன் போர்ட்ஸ் தெரியுது. அதை பாக்குறப்பே உங்களுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அது எல்லாத்துலயுமே என்ன எழுதிருச்சு, நீங்க எக்ஸ்பர்ட்டான டைவரா இல்ல அப்படின்னா இந்த குளத்துக்குள்ள தயவு செஞ்சு குதிக்காதங்க எழுதிருக்கு இல்லையா. சோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் தன்னோட கணவனுக்கு அந்த அளவுக்கு பெருசா டைவிங் தெரியாது, அதுல இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. அதே நேரத்தில் தன்னோட மகனுக்கு சுத்தமா டைவிங் தெரியாது, அவன் இப்பதான் புதுசா கத்துக்க ஆரம்பிச்சா கத்துக்குட்டி அப்படின்றது. சோ இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு டேஞ்சராக இந்த ஒரு சைன் போர்டு இருக்கிற பாண்டுக்குள்ளயா குதிச்சாங்க. அப்படி குதிச்சு இவ்வளவு நேரம் வரல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு பதற்றம் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு வேற லெவல்ல தொற்று ஆரம்பிக்குது. அப்படி அவங்களுக்கு தொற்று ஆரம்பிச்ச அந்த ஒரு டைம்ல பேரலா அங்க இருந்த பேரிடர் மீட்பு பணியை சேர்ந்த சில குழுக்கள் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பாண்டுக்குள்ள எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பாக்குறப்ப எங்கேயுமே அவங்க இருக்க மாதிரி தெரியல. சோ அப்படி இல்லன்னு தெரிஞ்ச உடனே உடனே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டைவர்ஸ் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்படி வர வச்ச உடனே அந்த ப்ரொஃபஷனல் டைவர்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் ட்ரெஸ் அண்ட் ஸ்கூபா டேங்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த மரப்பாளைய நடைபாதையில நடந்து போய் அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டுக்குள்ள குதிச்சு உள்ள போறாங்க. அப்படி உள்ள போனவங்க செங்குத்தா இருக்க அந்த டனலுக்குள்ளேயே நீந்தி போறாங்க. அப்படி போக போக லைட் வெளிச்சம் கம்மியாகி கம்ப்ளீட்டா டார்க் ஆகுது. அந்த ஒரு இடம் தான் பால் ரூம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ ஒன்ஸ் அவங்க பால் ரூம் அடைஞ்ச உடனே அந்த பால் ரூம்ல ஏதாச்சும் இவங்க கொண்டு வந்த திங்ஸ் மிதக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு பிளாஸ்ட் லைட் அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க. ஏன்னா அந்த ரெண்டு பேரும் பால் ரூம் வரைக்கும் வந்திருக்காங்களான்றத முதல் செக் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்காக தான் பார்த்தா எங்கேயாச்சும் திங்ஸ் மிதக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளாஸ்ட் லைட் அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க. அப்படி அடிச்சு பாக்குறப்ப அந்த பால் ரூமோட ஒரு சைடோட எண்டோட மேற்பகுதியில் பாத்தீங்கன்னா ரூஃப்ல ஏதோ ஒன்று தட்டிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிஸ்வல் ஒரு டைவருக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே பயங்கர ஃபாஸ்ட் அவர் நீந்திட்டு போய் அங்க என்னடா தட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்படி பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது அவங்க தட்டிட்டு இருந்தது பொருள் கிடையாது, ஒரு சின்ன பையன் அப்படின்றது. அப்படி தட்டிட்டு இருந்த அந்த சின்னப்பனோட முகத்துல மாட்டப்பட்டிருந்த ஆக்சிஜன் மாஸ்க் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கலட்டப்பட்டிருக்கு. அவன் வாயை திறந்த மாதிரியே அந்த இடத்துல இறந்து மறந்துட்டு இருக்கான். சோ ஒன்ஸ் அவனோட பாடியை பார்த்தோன்னா அந்த பாடியை பத்திரமா அங்க இருந்து மீட்டு எடுத்து போய் பாண்டுக்கு மேல வைக்கிறாங்க. அப்படி வச்ச உடனே அங்க நின்றுட்டு இருந்த டேரன்ஸ் பையோட ஒய்ஃப்னால வேற லெவல்ல கதறி அழுதுகிட்டு அந்த பாடியை நோக்கி ஓட போறாங்க. அப்படி ஓட போற அவங்க அங்க நின்றுட்டு இருந்த போலீஸ் எல்லாமே தடுத்து நிறுத்துறாங்க. சோ அவங்க கதறி அழுகிறத பார்த்த உடனே அங்க இருந்து ஹையர் ஆபீசர் எல்லாருமே முடிவே பண்ணிடுறாங்க, இந்த பையன் தான் உங்களோட மகனான சான்செஸ் அப்படின்றத. சோ ஒன்ஸ் சான்செஸோட பாடி இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா டேரன்ஸ் பேபியும் கண்டிப்பா உள்ளதா இருக்கணும். சோ அவர் எங்க இருக்காருன்றத உடனே தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த டைவர்ஸ் மறுபடியும் சொல்றாங்க. சோ அப்படி சொன்ன உடனே அங்க இருந்த டைவர்ஸும் மறுபடியும் மாஸ்க மாட்டிட்டு அங்க இருந்த குளத்துக்குள்ள குதிச்சு குளத்தோட அடிப்பகுதி அடைஞ்சு அங்க இருக்கிற செங்குத்தான டனல் வழியா உள்ள போய் மறுபடியும் பால் ரூம் அடைறாங்க. சோ ஒன்ஸ் பால் ரூம் அடைஞ்ச உடனே இதே மாதிரி பால் ரூமோட மேற்பகுதியில் வேற ஏதாச்சும் பாடி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு தென்னாலும் அந்த பால் ரூமோட மேற்பகுதியில எந்த ஒரு பாடியும் இருக்க மாதிரி தெரியல. சோ இதுக்கு மேல நம்ம இங்க தென்ன வேலைக்கே ஆகாது, நம்ம பால் ரூமோட அடிப்பகுதி வரைக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் ரூமோட மேற்பகுதியில இருந்து 120 ஆழத்துல இருக்கிற அதோட அடிப்பாகத்துக்கு போறாங்க. அந்த தரைப்பகுதிக்கு போயிட்டு நீந்திக்கிட்டே தன் கையில இருக்கிற பிளாஸ்ட் லைட் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு அவங்க அடிச்சு பாக்குறாங்க. அப்படி அடிச்சு பாக்குறப்பதான் அங்க தரைப்பகுதியில ஊன்றப்பட்டிருந்த சைன் போர்டு இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இதுக்கு மேல நீங்க நீந்தி போறீங்க சொல்லிட்டு ஊன்றப்பட்டிருக்கிற சைன் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த சைன் போர்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு விசுவோட ஒருத்தர் நோட் பண்ணிடுறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. ஏன்னா அவ்வளவு டார்க்கான ஒரு பிளேஸ்ல ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துச்சுன்னா உண்மையிலே பார்த்த உடனே பயம் வந்துடும் இல்லையா. அந்த ஒரு பயத்தோட தான் மறுபடியும் பிளாஸ் லைட் எடுத்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அடிச்சு பாக்குறாரு. அப்படி அடிச்சு பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது ஒரு பெரிய டைவரோட கால் சகத்துல மாட்டிட்டு அதுல இருந்து கால் எடுக்க முடியாம அதே இடத்துல நின்றுட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்றது. சோ ஒன்ஸ் இதை பார்த்த உடனே அவரையும் அங்கிருந்து பிடிச்சி எழுதிட்டு மீட்டுட்டு வந்து அந்த பாண்டோட மேற்பகுதியில வைக்கிறாங்க. அவரையும் வச்ச உடனே டேரன்ஸ் பையோட ஒய்ஃப் இன்னமும் பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயர் ஆபீசர் முடிவு பண்ணிடுறாங்க இவருதான் இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்றது. சோ கிறிஸ்துமஸ் டேவ இன்னமும் ஸ்பெஷலான டேவா மாத்தணும்னு நினைச்ச டேரன்ஸ் பையும் அவரோட மகனான சான்செஸும் பாத்தீங்கன்னா அண்ணன் கிடையில குதிக்க கூடாத அந்த ஒரு குளத்துல குதிச்சதுனால இறந்து போயிடுறாங்க. சோ இப்படி இந்த இரண்டு பாடியை மீட்ட உடனே ஸ்பைவோட
ஒய்ஃப்ட போலீஸ் ஆபீசர் போயிட்டு உங்களோட கணவனும் மகனும் வரக்கூடாத ஒரு இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க, அதுவும் இது டெட்லிஸ்டான ஒரு குழுன்னு தெரியாமே அவங்க குதிச்சது ஒரு மிகப்பெரிய தவறு. இதுல எக்ஸ்பர்ட்டான டைவர்ஸ் இருந்தா மட்டும்தான் குதிக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியல போல. அது தெரியாம அவங்க குதிச்சதுனாலதான் எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னு தெரியாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி இவங்க இருந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி இறந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தியரியும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு தியரி படிதான் இவங்க இறந்திருப்பாங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. எஸ், இந்த குளத்துக்குள்ள கூச்ச டேரன்ஸ் பையும் டிலன் சான்சஸும் பாத்தீங்கன்னா பார்ட் ரூமே அடைஞ்சிருக்கலாம். அப்படி அடைஞ்சவங்க அந்த பார்ட் ரூமோட அடிப்பாகத்துக்கும் போயிருக்கலாம். அப்படி போனவங்க அங்க இருந்த எமன் படம் வரையப்பட்ட அந்த வார்னிங் சைனையும் பார்த்திருக்கலாம். இதுக்கு மேல நீங்க டைவ் பண்ணி போகாதீங்க அப்படின்ற வாசகங்களை வாசிக்கவும் செஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்க கம்ப்ளீட் எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க இல்லையா, சோ அதனால இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்றத பாத்துலாம்னு சொல்லிட்டு அந்த பார்ட் ரூம்ல ரெண்டா பிரியில ஒரு குகை சைடு போயிருக்கலாம். ஆனா அப்படி போறப்ப அவங்களுக்கே தெரியாது அவங்க டிராவல் பண்ணி போற இடம் ரொம்ப ஆழமான இடம் அப்படின்றது. ஏன்னா இவங்க வச்சிருக்க டைவிங் எக்யூப்மெண்ட், சுவாசிக்க வச்சிருக்க கேஸ் எல்லாமே 130 அடி ஆழம் வரைக்கும் தான் கரெக்டா ஒர்க் ஆகும். ஆனா ஒன்ஸ் 130 அடி ஆழத்தை இவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா இவங்க டைவ் பண்றதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கணும், அது மட்டும் கிடையாது ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்கணும், சுவாசிக்கிறதுக்கே ஸ்பெஷல் கேஸ் மிக்ஸ் இருக்கணுமா. ஆனா இது எதுவுமே இவங்கிட்ட இல்ல அப்படின்றதான் இங்க இருந்த பரிதாபமான விஷயமாவே இருக்கு. அது மட்டும் கிடையாது இவங்க எக்ஸ்பர்ட்டும் கிடையாது இல்லையா, சோ அதனாலேயே இவங்க வச்சிருக்க ஆக்சிஜன் டேங்க் எவ்வளவு நேரம் தாக்க பிடிக்கும் அப்படின்றதும் தெரியாமே போச்சு. அதனாலயே பாத்தீங்கன்னா இவங்க ரிட்டர்ன் ஆகிற பிளானே இல்லாம உள்ள நீந்தி போயிட்டே இருந்திருக்கலாம். அப்படி போன இவங்க 230 அடி ஆழத்தை அடைஞ்சிருக்கலாம். அப்படி அடைஞ்ச அந்த ஒரு இடத்துல இவங்களுக்கு நைட்ரோஜன் நார்கோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டும் கிரியேட் ஆயிருக்கலாம். இந்த நைட்ரஜன் நார்கோசிஸ் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, நம்ம தண்ணியை ஸ்டாம் நம்ம பிரெயின் மந்த நிலைக்கு போயிட்டு நடக்கிறது என்னன்னு தெரியாம இருக்கும் இல்லையா, அதாவது சுயநிலைவே இல்லாம சுத்தி நடக்கிறதே புரியாம இருக்கும் இல்லையா, அந்த ஒரு நைட்ரஜன் நார்கோசிஸ் ஸ்டேட் தான் இந்த ஒரு 230 அடி ஆழத்துல இவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். சோ அதனாலயே என்ன நடக்குதுன்னு புரியாமே அதே இடத்துல சுத்தி சுத்தி நீந்திட்டு இருந்திருக்கலாம். அப்படி நீந்திட்டு இருக்கப்பே இவங்க அறியாமே இவங்க பால் ரூமே அடைஞ்சிருக்கலாம். அப்படி அடைஞ்ச உடனே இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு திரும்பி இருக்கலாம். அப்படி சுயநினைவு திரும்பின அந்த ஒரு டைம்ல தான் டிலான் சென்சஸ், அதாவது அந்த பையனுக்கு ஆக்சிஜன் டேங்க் தீர்ந்திருக்கலாம். அதை தன்னுடைய அப்பாக்கு சிக்னலாவும் அவன் சொல்லிருக்கலாம். அந்த சிக்னலை பார்த்தோடனே தன்னுடைய மகனை எப்படியாச்சும் காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மவுத் பீஸ் எடுத்து தன்னுடைய மகனோட வாயில வச்சு லைட்டா அவனுக்கு ஆக்சிஜன் செலுத்தி அவனை மேல புஷ் பண்ணிருக்கலாம். அதாவது சிட்டிசன் படத்துல எப்படி தன்னுடைய மகனுக்கு ஆக்சிஜன் செலுத்தி மகனை மேல மீனா புஷ் பண்ணி விடுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தன்னுடைய மகனுக்கு ஒரே ஒரு தடவை ஆக்சிஜனை கொடுத்து டேரன் சான்சஸ் மேல புஷ் பண்ணிருக்கலாம். அப்படி புஷ் பண்றப்ப சான்சஸ் அவனுடைய அப்பாவோட தோல்ல மிஸ் ஆன மேல போயிருப்பான். சோ அந்த ஒரு கீழ்நோக்கிய புஷ்ல பாத்தீங்கன்னா டேரனோட கால்கள் இருக்கு பாத்தீங்களா, அது பால் ரூம்ல இருக்க சகதியில போய் பதிஞ்சிருக்கலாம். அப்படி பதிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் அதுல இருந்து காலை எடுக்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அது ரொம்ப வடங்களா இருக்க களிமண்ணால அதுல இருந்து அவரால் காலை எடுக்க முடியாமே போயிருந்திருக்கலாம். சோ இப்படி இவர் எடுக்க முடியாம போனப்பே அவருடைய ஆக்சிஜன் டேங்கும் தீர்ந்திருக்கலாம். அதனாலே அவர் அங்க கால் புதஞ்ச மாதிரியே இறந்தும் போயிருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் அவருடைய மகன் மேல போனா இல்லையா, ஆனா என்னதான் அவன் மேல போனாலும் அவன்கிட்ட ஆக்சிஜன் இல்ல இல்லையா. அப்படி ஆக்சிஜன் இல்லாட்டியும் ஸ்ட்ரெயிட்டா அவன் மேல போறப்ப அவருக்கு நேர டனல் இருந்தா கூட அவன் மேல போயிருந்திருக்கலாம். ஆனா அவனுடைய துரதிருஷ்டத்துக்கு அவன் போற வழிக்கு நேரா டனல் இல்ல. அப்படி இல்ல அப்படின்னாலே அந்த பால் ரூம்ல எக்ஸிட் டனல் கண்டுபிடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல இல்லையா. சோ அதனாலே அந்த பால் ரூமோட மேற்பகுதியை அடைஞ்ச உடனே அவனும் எக்ஸிட் டனல தேடி இருந்திருக்கலாம். ஆனா அப்படி தேடுறப்பே அவனுடைய ஆக்சிஜனும் தீர்ந்து போச்சு இல்லையா, சோ அதனாலேயே இவனும் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அதுக்காக இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த ஈகிள் நெஸ்ட்ல மாட்டிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இவங்களை தவிர கிட்டத்தட்ட 11 பேர் இந்த ஈகிள் நெஸ்ட்ல மாட்டிட்டு இறந்து போயிருக்காங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த ஈகிள் நெஸ்டோட டேஞ்சர் தெரிஞ்சுமே எக்கச்சக்கமான இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டைவர்ஸ் கிக் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பான பகுதியை தாண்டி, அதாவது அந்த பார்ட் ரூம்ல இருக்க சைன் போர்டை தாண்டி இன்னமும் நீந்து போயிட்டு இருக்கதா தான் சொல்லப்படுது. சோ ஒரு டைவர் சிறப்பாக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் செய்யலாம், ஆனா அப்படி செய்யற அந்த ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் சேஃப்டியா இருக்குன்றதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நம்ம செய்யற விஷயம் சேஃப்டியா இல்ல அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அன்னைக்கு டைவ் நம்ம சிறப்பாக்குறத விட நார்மலா என்ஜாய் பண்றதுதான் நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இவ்வளவு பெரிய விபரீதங்கள் நடக்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அனுப்பும் போது மறக்காம மினிச்சு மிஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம், பாய்.